அன்பு உடன்பிறப்பு. வணக்கம். அரசியல் ஞானி கலைஞர் குறித்து நம்மிடையே பேசுவதற்காக திராவிட இயக்க இளம் எழுத்தாளர் திரு சூர்யா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் தலைவரின் கோபாலபுர இல்லத்தில் இருந்து பேசலாம். வாங்க. ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிறோம். இது ஒரு சாதாரண வீட்டை நம்ம வந்து கடந்து போயிட முடியாது. இந்த வீடு நிறைய பிரதமர்களையும் நிறைய குடியரசுத் தலைவர்களையும் உருவாக்கின ஒரு வீடு. இந்திய அரசியலோட அதிகார பீடத்தோட அடையாளமாக இருக்கிற ஒரு வீடு. இந்த வீட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இல்லை, தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு 50-55 ஆண்டு காலம் தமிழ்நாட்டின் அரசியலை தீர்மானித்த ஒரு தீர்மான பீடம் இந்த வீடு. எளிய கனவுகள், இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் நம்மளால் கனவு காண முடியுமா அப்படின்னு மிகப்பெரிய ஏக்கங்கள் கொண்ட ஒரு சமுதாயத்துக்கு வந்து அவர்களால் நினைத்து பார்க்க முடியாததையெல்லாம் சாத்தியப்படுத்தி காட்டின ஒரு வீடு இந்த வீடு. இன்றைக்கி வந்து தமிழ்நாடு வந்து இந்தியாவினுடைய முன்னோடி மாநிலம், உலகத்திற்கே வந்து ஒரு நவீன அரசியலை வந்து சொல்லி கொடுக்கக்கூடிய அளவிற்கு எங்களிடம் வந்து பெரிய பெரிய சாதனைகள் இருக்குது அப்படின்னு நாம் சொல்கிறோம் அப்படின்னா, அதற்கு பின்னணியில் இந்த வீட்டிலிருந்து விவாதிக்கப்பட்டவைகளும் இந்த வீட்டிலிருந்து பேசப்பட்டவைகளும் இந்த வீட்டிலிருந்து சிந்திக்கப்பட்டவைகளும் இருக்குது. தமிழ்நாட்டினுடைய மோஸ்ட் ஐகானிக் பிளேசஸை லிஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா, பொலிட்டிக்கலி அது வந்து கோபாலபுரம் இல்லம் அப்படிங்கிறது முதன்மையான இடத்துக்கு வரும். இட்ஸ் மோர் லைக் எமோஷன்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. தமிழ்நாட்டினுடைய உணர்வோடு கலந்து விட்ட ஒரு வீடு இது. 55 அந்த வீட்டை முத்தமிழறிஞர் வாங்குறாங்க. அதுக்கு பிறகு அவர் இறக்கும் தருவாய் வரைக்கும், இந்த கடைசி நாள் வரைக்கும் இந்த வீட்டுக்கும் அவருக்குமான உறவு என்பதை தாண்டி, இந்த வீட்டுக்கும் திமுக தொண்டர்களுக்குமான உறவுன்னு இருக்குல்ல, அது இன்னும் இறுக்கமானது, இன்னும் அடர்த்தியானது. ஏன்னா கலைஞருக்கு இந்த வீட்டோட என்ன எமோஷன்ஸ் இருந்துச்சுங்கிறத வந்து நம்மளால் அவ்வளோ ட்ரேஸ் பண்ணி பிடிக்க முடியல. அவர் தமிழ்நாட்டையே ஒரு வீடாக பார்த்த ஒருத்தர். இதுக்கு ரெண்டு உதாரணம் என்னால் சொல்ல முடியும். 65 மொழிப்போர் காலகட்டத்தில் பாளையங்கோட்டை தனிமை சிறையில் முத்தமிழறிஞர் அடைச்சி வச்சிருக்கிறாங்க. திமுகவினுடைய பாடல்களில் பிரபலமான பாடல் வந்து பாளையங்கோட்டை சிறை நிலை, பாம்புகள் பள்ளி நடுவு நிலை அப்படின்ட்டு. ஆக்சுவலி அதனுடைய ரூட் வந்து அண்ணாவினுடைய ஒரு டைலாக். அண்ணா வந்து அந்த பாளையங்கோட்டை சிறைக்கு போய் கலைஞரை பார்த்துட்டு வந்து அன்றைக்கி ஈவினிங் பாளையங்கோட்டை பொதுக்கூட்டத்தில் பேசும்பொழுது, எல்லோரையும் தம்பி கருணாநிதியை வந்து தனிமை சிறையில் அடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க, பக்த வச்சலாம் அவ்வளோ குடும்பக்காரர்லாம் கிடையாது, கூட பாம்புகளையும் பள்ளிகளையும் சேர்த்து விட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறார். அவருடைய அடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து, தம்பியை பார்த்தபோது கருணாநிதியினிடம் முதலில் கேட்டது வந்து, நான் என்ன நினச்சேன்னா நலமாக இருக்கீங்களான்னு கேட்பார் நினச்சேன், கோபாலபுரம் போனீங்களான்னு கேட்பார் நினச்சேன். ரெண்டுமே அவர் கேட்கல. தருமபுரி தேர்தல் எந்த நிலவரத்தில் இருக்குன்னு கேட்டார் அப்படிங்கிறார். அவருக்கு கட்சி தான் எல்லாம். இந்த கோபாலபுரம் இல்லைங்கிறது கட்சியினருக்கும் தொண்டர்களுக்கும் எந்த அளவுக்கு எமோஷனாக இருந்துச்சோ அந்த அளவுக்கு கலைஞருக்கு வந்து எமோஷன்ஸாக இருந்துச்சாங்கிறத ட்ரேஸ் பண்ண முடியல. ஏன்னால் அவர் தமிழ்நாட்டையே அப்படி பார்த்தவர். இன்னொரு இடத்துல 2011 ஒரு கான்வர்சேஷனில், ஏஎஸ் பன்னீர்செல்வன் சார், பத்திரிகையாளர் ஏஎஸ் பன்னீர்செல்வன் சாரும் கலைஞருக்குமான கான்வர்சேஷனில், ஒரு ஜேம்ஸ் அப்படிங்கிற ஒரு மேலை நாட்டு தத்துவவாதி எழுத்தாளர் பற்றின ஒரு டிஸ்கஷன் வருது. அவர் இந்த கலை விடுதலைன்னு பேசுகிற போது, அட் த எண்டு வந்து, எனக்கு எதுவுமே பிடிக்கல, நெருக்கடி இருக்குது, சுதந்திரம் இல்லை அப்படின்னா வெளியேறிடலாம் நாட்டை விட்டு அப்படிங்கிற ஒரு தீர்வுகளை முன்வைக்கிறார். அதுக்கு கலைஞர் சொல்கிறாரு, வெறும் கலை விடுதலை மட்டும் பேசக்கூடிய ஒருத்தருக்கு அந்த வாய்ப்பு உண்டு, வெளியேறுற வாய்ப்பு உண்டு, கலை விடுதலையோடு சமூக விடுதலையும் சேர்த்து பேசக்கூடிய உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது, அண்ணாவுக்கோ பெரியாருக்கோ எனக்கோ அந்த வாய்ப்பு ஒரு நாளும் கிடைச்சதில்லை அப்படிங்கிறார். அப்போ அவருடைய எமோஷன் வந்து தமிழ்நாடு முழுவதுக்குமா இருந்ததை தவிர அது இந்த வீட்டுக்குள்ளே அடக்க முடியாது. அவருக்கு வேணால் அது எமோஷனாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் தமிழ்நாடு முழுமைக்கும் இது வந்து ஒரு எமோஷ்னலான, மோஸ்ட் எமோஷ்னல் பிளேசஸ். ஏன்னா நீங்கள் வந்து அவனுடைய இறுதி நம்பிக்கையாக கோபாலபுரம் பல நேரங்களில் இருந்திருக்கு. கோட்டை மாறலாம், அது அவர் கோட்டையில் இருந்த நாட்கள் உண்டு, இல்லாத நாட்கள் உண்டு, ஆனால் அவனுடைய கடைசி நம்பிக்கை இங்கே போனால் ஏதாவது தீர்வு கிடைச்சிடும்னு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் ஓடி வந்த இடம் வந்து கோபாலபுரம். கலைஞருடைய கடைசி அந்திம நாட்களில் வந்து இந்த வீட்டு வாசலில் நான் நின்னேன். அதாவது தலைவர் வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டு போகும் பொழுது இங்கிருந்தவங்களுடைய அந்தந்த உணர்வு அலைகள் வந்து ஒரு நூற்றாண்டின் சோகம். அது ஒரு நிச்சயமற்ற எதிர்காலத்துக்குள்ளே போகிறோம் அப்படின்னு தமிழ் சமூகம் குலுங்கி அழுத இடம் இது. ஸோ இட் இஸ் எமோஷன் ஆஃப் தமிழ்நாடு. நிச்சயமா பெரியார் கற்பித்த திராவிடன் வந்து பார்த்தீங்கன்னா 1000 கேரட் கோல்டு மாதிரி, அதில் கொஞ்சம் செப்பு கலந்து 916 கோல்டு மாதிரி ஒரு திராவிடத்தை உருவாக்கி அண்ணா வந்து திமுகவை உருவாக்குனார். இப்போ என்னன்னா அந்த திராவிட கொள்கை அப்படின்னு ஒன்று இருக்குது, அந்த கொள்கையை டைல்யூட் பண்ணாமல் ஒரு 50 வருஷம் ஒரு தலைவர் வந்து விடாப்பிடியாக அந்த கொள்கை பிடியோடு கடத்திக்கிட்டே போனார்ல, அதில் எவ்வளோ பெரிய சவால் இருக்குன்னு நினைக்கிறீங்க?
கலைஞர் வந்து கட்சியை நடத்துகிற விதம்ங்கிறது வந்து ஒரு பாடம். பெரியாருக்கு வந்து மக்கள் கருத்து குறித்து பெரிய கவலை இருந்தது கிடையாது. அவர் வந்து மக்களுக்கு எது தேவைங்கிறது குறித்து மட்டும்தான் சிந்தித்தார். அண்ணாவுக்கு ஒரு நெடிய காலம் இல்லை. அவருடைய அந்த முழுமையான அரசியல் சூட்டை வந்து எதிர்கொள்வதற்கான வாய்ப்பு வந்து அவர் வாழ்நாளில் மிக குறுகிய காலம்தான் இருந்துச்சு. ஆனால் கலைஞருக்கு நெடிய காலம். அவர் நிலப்பிரபுத்துவ காலத்தில் அரசியல் பேச வந்தவர். அவர் அவர் பிறந்த காலத்தில் அவர் 13-14 வயசில் ஓடி வந்த இந்தி பெண்ணை கேள்னு கேட்டபோது தமிழ்நாடு வந்து ஒரு பண்ணையடிமை சமூகமாக இருந்த ஒரு சூழல். ஆனால் அவருடைய கடைசி காலம் அந்திமங்கிறது பின்னமினத்துவம் வரைக்கும் மொழிக்குள்ளாகவும் சமூகத்துக்குள்ளாகவும் ஏகப்பட்ட மாற்றங்கள் நிகழ்ந்து முடிச்சிடுச்சு. ஆனால் இந்த எல்லா மாற்றங்களையும் நிலப்பிரபுத்துவ காலம், அப்புறம் வந்து சுதந்திர காலம், தனித்தமிழ் இயக்கம், அதற்கு பிறகான மொழி உரிமை காலம், எமர்ஜென்சிக்கு பிறகான மாநில உரிமை காலம், நவீன காலம், பின்னவீன காலம், அப்படி எல்லாவற்றையும் அப்படி தொகுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபேஸிலிருந்து இன்னொரு ஃபேஸுக்கு தமிழ் சமூகத்தை புஷ் பண்ணவராக கலைஞர் இருக்கிறாரு. அதுக்கான டூலாக இந்த மூமெண்ட்டை அவர் பயன்படுத்தினார். உதாரணமாக வந்து ஒரு ஒரு சாதாரண சொல், ஒரு திருநங்கைகளை குறிக்கிற, உடல் மாற்றுத்திறனாளிகளை குறிக்கிற சொல் அப்படிங்கிறது அவர் வளர்ந்து வந்த சமூகத்தில் அந்த காலகட்டத்தில் அது இயல்பானது. நீங்கள் அதை வந்து ஒரு நொண்டின்னு சொன்னாலோ அல்லது ஒரு ஒரு இழிவாக அரவாணின்னு சொன்னாலோ அதை வந்து ஒரு ஒரு சமூகம் தவறாக பார்க்காது. அப்படி ஒரு பின்னணியிலிருந்து அதே சொல்லை சொல்லுவதற்கு தவறாக கூசுகிற ஒரு சூழலை ஏற்படுத்தியவர் கலைஞர். அதுக்கு இந்த மூமெண்ட் வந்து அவருக்கு டூலாக இருந்துச்சு. அதே மாதிரி சாதிய ரீதியான பெயர்களையும் எல்லாவற்றையும், மொழியை சுத்திகரிச்சது, சிந்தனை போக்கை சுத்திகரிச்சது, இப்படி அண்ணாவும் கலைஞரும் விட்டு அண்ணாவும் பெரியாரும் விட்டுட்டு போனதை வந்து ஒரு 50 காலம் நீட்டித்து வந்திருக்கார். இன்னொன்று, பெரியாரிடமிருந்து அண்ணா வந்து எந்த வகையில் மாறுபடுறாருனா அப்ளிகபிலிட்டியில் தான் மாறுபடுறார். பெரியார் வந்து கடுமையாக தமிழ் சமூகத்தை திட்டினார். பெரியாருடைய கடுமை இருக்கு இல்லையா, அதுதான் அண்ணாவை நோக்கி மக்களை திரட்டுனுச்சு, தள்ளுனுச்சு. ஏதோ சொல்கிறாருப்பா, நல்லா சொல்கிறாரு, எங்களுக்கு தேவையானதான் சொல்கிறாரு, ஆனால் எங்களையே திட்டுறாரு, அவர்கிட்ட போக முடியல அப்படின்னு இருந்த மனத்தடையை வந்து அதே வார்த்தைகளை அமைதியாக தேன் தடவி இனிமையாக சொல்லக்கூடிய ஒரு இடத்துல அண்ணா இருந்தார். அதனால தான் அந்த அப்ளிகபிள் ஃபார்மில் பெரியாரியத்தை வந்து அப்ளைடு பெரியாரிசம் தான் திமுக அந்த இடத்துல மாற்றுறாரு. அதை வந்து தக்க வச்சுட்டு இருந்தார். தமிழ் சமூகத்துக்கு வந்து அண்ணா சொல்கிறாருலே, வி ஹாவ் சம்திங் ஆஃபர் டு த நேஷன், ஸ்பெஷலாக இருக்குது எங்கள்கிட்ட. ட்ரெவிடன் ஸ்டாக்னு சொல்கிறது வந்து மற்ற ரேஸுக்கு எதிரானது இல்லை, நாங்கள் எங்கள்கிட்ட சம்திங் ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு சொல்கிறத அந்த ஒரு தனித்துவமான உணர்வை வந்து கலைஞர் காலம் முழுக்க தக்க வச்சிட்டார். அது மாநில உரிமை பேசினதாக இருக்கட்டும், தமிழர் உரிமைங்கிறத பேசினா இருக்கட்டும், மொழி உரிமை பேசினதாக இருக்கட்டும். அப்போ கலைஞர் வந்து கலைஞர் மேலே கை வைக்குவதற்கு வந்து பெரிய பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு ஏற்பட்ட பயமே அவருக்கு பின்னால் இருந்த இந்த மூமெண்ட்டு தான். இந்த மூமெண்ட் அவர் கட்டுக்கோப்பாக வச்சிருந்தது தான் வந்து அவரை நோக்கி எந்த விதமான பெரிய பெரிய அஸ்திரங்களையும் அவங்களால எடுத்து வீச முடியல. அப்படி வீசினாலும் அதை இந்த கழகம் காப்பாத்துருச்சு. எனக்கு இன்னொரு கேள்வி வருது என்னன்னா, நீங்க வந்து சற்று கொள்கையிலேருந்து பின்னடைஞ்சிட்டீங்க அப்படின்னாலே திமுக வந்து இன்னொரு அதிமுக மாறிடும். அப்ப அதுல வந்து கலைஞர் எவ்வளவு கான்சியஸா இருந்தார்? இல்ல, அது நீங்க பெரிய நெருக்கடி, அது வேற யாருக்கும் ஏற்படாத நெருக்கடி. நீங்க வந்து ஒரே கொள்கை, நம்ம பேசுகிறத அவங்க வந்து கொள்கை ரீதியாக இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அரசியல் களம் வந்து தனி மனித தாக்குதலாக மாறும். அதை எதிர்கொள்வது தான் கலைஞருக்கு பெரிய சவாலான ஒரு விஷயமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் காங்கிரஸை எதிர்கொள்ளும் போது, நம்ம அன்னாலே காங்கிரஸை எதிர்கொள்ளும் போது நம்ம வெளிப்படையாக கொள்கை மோதல்கள் மேடைகளில் இருந்திருக்கோம். அதனால் மிகப்பெரிய அறிவு யுகமாக அது இருந்திருக்கும். அடுத்து களச் செயல்பாடுகளில் யார் முந்தி நிற்கிறா அப்படிங்கிறது தான். அப்போ களச் செயல்பாடுகளில் யார் முந்தி நிற்கும் போது தலைவருடைய பின்னாலய தளபதிகள் எல்லாம் அவங்கள் தத்துவத்தை எவ்வளோ விரிவாக பேசுகிறாங்கிறத விட களத்தில் எவ்வளோ வேகமாக செயல்படுறாங்க அப்படிங்கிறது முதன்மையாக இருந்துச்சு. ஒரு 80களுக்கு பிறகு அவர் வளர்த்தவர்கள் எல்லாருமே அந்த வகையை சேர்ந்தவர்கள் தான். அவர்கள் தான் இன்றைக்கி திமுகவினுடைய முதன்மை முகமாக இருக்கிறார். நிச்சயமாக 76-81 வரைக்கும் ஒரு காலம், 2011-2021 வரைக்கும் காலம், ஒரு 13 வருஷம், இங்கே ஒரு 10 வருஷம் வந்து ஆட்சியிலே இல்லை. ஆட்சியில் இருந்த 2 முறை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி கலைக்கப்பட்டுச்சு. இதே இது வேறு ஒரு கட்சியாக, இந்தியாவில் வேறு ஒரு கட்சியாக இருந்து அப்படின்னா அது காணாமல் போயிருக்கும், பஸ்பமும் ஆயிருக்கும். ஆனால் இந்த இடத்துல கலைஞர் மற்ற இந்திய தலைவர்களை விட எப்படி வேறுபட்டு நிற்கிறார்? நீங்கள் வந்து
இந்த ரெண்டு முறை ஆட்சி இல்லை, 14+10 24 இடையில ஒரு 10 ஆண்டுகள் கிட்டத்தட்ட ஆட்சி இல்லைங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா எனக்கு படலை. ஏன்னா திமுகவினுடைய இயல்பே வந்து ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான். அவங்களுக்கு வந்து அரசில் இருப்பதை விட எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது அவர்களுடைய வீரியம், கட்சியினுடைய சொல்கிறது கட்சி அஸ் அ பார்ட்டியாக அவர்களுடைய வீரியம்ங்கிறது ட்ரமாண்டியஸாக இருக்கும், நினைத்து பார்க்க முடியாததாக இருக்கும். அதற்கு ஒரு சமீபத்திய உதாரணம் தான், உலகத்தில் எந்த இயக்கமும் முயற்சிக்காத ஒரு விஷயம் இங்கே வந்து கோவிட் காலத்தில் ஒன்றிணைவும் வாங்குகிற பெயரில் உயிரை பணையும் வைத்து மக்கள் சேவை ஆற்றிய ஒரு செயல்பாடு. நீங்கள் இதை யோசிச்சு பாருங்கள், இந்த இயக்கமே வந்து அரச பயங்கரவாதம், அரச எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு எதிராக தோன்றிய இயக்கம் தான். இப்போ எதிர்கட்சியாக இருப்பதுங்கிறது ஒரு பெரிய சவாலாக கட்சிக்குள்ளே இருந்திருக்காது. ஆனால் அதை தாண்டி இந்த கட்சியை ஒருங்கிணைப்போடு வைக்கிறதுன்னு இருக்குல்ல, அதுக்கு வந்து கலைஞருக்கு என்ன பயன்பட்டிருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா ரெண்டு. ஒன்று, அவருடைய கான்வர்சேஷன், தொண்டர்களுக்கும் அவர்களுக்குமான கான்வர்சேஷன். ரெண்டாவது, அவர் இந்த இயக்கத்துக்குள்ளே ஆற்றிய செயல்பாடுகள், டாக் அண்ட் ஆக்ஷன் சொல்லணும், இந்த ரெண்டும் தான் வந்து புஷ் பண்ணியிருக்கும்னு நான் நம்புகிறேன். தலைவர்களுக்கு பெரும்பாலும் வந்து ஒரு கம்ஃபர்ட் பிளேஸ்ன்னு இருக்கும், கலைஞருக்கு தமிழ்நாடு தான் கம்ஃபர்ட் பிளேஸ். வீட்டை மறந்த தலைவர் அவர், 49 வயசு முடிஞ்சு 50வது வயசு, 50வது வயசுக்கு ஒரு மலர் வெளியிடுறாங்க, அந்த பொன்விழா மலர். அதற்காக அவருடைய பாஸ்ட் 1 இயரை வந்து அப்சர்வ் பண்ணுறாங்க, அப்சர்வ் பண்ணி ஒரு மலரில் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, 365 நாளில் அவர் எத்தனை நாள் கூட்டங்களுக்காகவும் நிகழ்வுகளுக்காகவும் வெளிப்பகுதிக்கு, வீட்டை விட்டு வெளியே பயணிக்கிறார் அப்படிங்கிறது 292 நாட்கள், கிட்டத்தட்ட 380க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறது. 365 நாளில் 292 நாள், இந்த ஒரு வருஷம் 49 வயசில். இது ஒரு ஒரு எக்ஸாம்பிள். அப்போ இந்த அளவுக்கு தீவிரமான செயல்பாடு அவர்கிட்ட இருந்துச்சு. இன்றைக்கி எல்லோரும் வந்து இது ஒரு கான்டெம்பரரி எக்ஸாம்பிள் தான், நாட் கம்பேரிசன் கிடையாது, இன்றைய தலைமுறைக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். டிகே சிவகுமார் வந்து எல்லாரும் சொல்லும்பொழுது, காங்கிரஸை சேர்ந்த சிவகுமார் கர்நாடகாவில் வந்து ட்ரபுள் ஷூட்டர் ஆஃப் காங்கிரஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே திமுகவுக்கு ட்ரபுள் ஷூட்டராக இருந்தவர் கலைஞர், அது அண்ணா காலத்திலிருந்து. உதாரணத்துக்கு 50களில் தொடக்கத்தில், கட்சி தொடங்கப்பட்ட காலகட்டத்தில் திருச்சியில் வந்து கட்சி தொடங்கும் போதே கோஷ்டியோடு தான் தொடங்கும். அது வந்து கட்சியினுடைய வளர்ச்சியை பாதிக்குது அப்படிங்கிறதுக்காக அண்ணாவிற்கு மிகப்பெரிய கோபம். அண்ணா வந்து திருச்சினாலே அது பெரிய கண்டுக்காமல் அப்படியே இருக்கிறாரு. ஒரு கட்டத்தில் வந்து திருச்சிக்கு நான் எந்த நிகழ்ச்சிக்கும் வரமாட்டேன் அப்படின்னு வெளிப்படையாக அறிவிக்கவும் செய்கிறார். திருச்சியிலேருந்து யார் வந்து கூட்டம் கேட்டாலும், நீங்கள் உள்ளூர் பிரச்சனையை சரி பண்ணுங்கள், உள்ளூர் பிரச்சனையை சரி பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொன்னார் தவிர, அவர் கூட்டத்துக்கு வரவே இல்லை. அங்கே அன்பில் தர்மலிங்கமாக இருக்கட்டும், பராங்குசமாக இருக்கட்டும், அப்புறம் வந்து திராவிட பண்ணி முத்துகிருஷ்ணனாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் வந்து வெவ்வேறு தருணங்களில் அண்ணாவை அப்ரோச் பண்ணுறாங்க. அண்ணா அப்படி ஃப்ரிட்ஜிட்டாக இருக்கிறார் வரமாட்டேன் அப்படிங்கிறத. அந்த அக்கேஷனில் வந்து கடைசியாக பராங்குசம் வந்து கேட்கும்பொழுது கலைஞர் அழைச்சிட்டு போய் கூட்டம் நடத்து அப்படின், கலைஞர் அங்கே போய் திருச்சியில் தங்கி இருந்து உட்கட்சி பூசலெல்லாம் சரி பண்ணுறாரு. சரி பண்ணுறதுக்கு அவர் எடுத்த டூல் ஒன்றே ஒன்று தான், ஆக்ஷன் தான். தொடர்ச்சியாக 65 கூட்டம், தொடர்ச்சியாக 120 இடத்துல கொடி கம்பம், இதெல்லாம் 1 மாதம் ஸ்பேனில், 2 மாதம் ஸ்பேனில் அப்படிங்கும்பொழுது, நீ வந்து வெட்டியாக இருந்தால் தானே நீ வந்து உட்கட்சி பிரச்சனையெல்லாம் பண்ணுவேன், கோ டு த ஃபீல்ட், ஆக்ஷனுக்கு போ அப்படின்னு இன்டியூஸ் பண்ணி உட்கட்சி பூசலை சரி பண்ணிடுறார். இதோடைய இம்பேக்ட் வந்து சேலத்துக்கு பரவுது, கோவைக்கு பரவுது. இதே மாதிரி ஆக்டிவேட்டடாக அவங்களும் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த வருடத்தினுடைய இறுதியில் நெசவாளர் பிரச்சனைக்காக கைத்தறி ஆடைகளை தோளில் சுமந்து கொண்டு விற்கணும் அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை திமுக அறிவிக்குது. அவருடைய முன்னணி தலைவர்கள் ஒவ்வொருவரும் உள்ளே உட்காந்து அந்த இன்டர்னல் கான்வர்சேஷனில் வெவ்வேறு இடங்களை சூஸ் பண்ணுறாங்க. அப்போ திருச்சிக்குன்னு சொல்லும் பொழுது ஒரு குரல் வருது, நான் போகிறேன் அப்படின்ட்டு சொன்னது அண்ணா, காரணம் கலைஞர். ஸோ எந்த திருச்சிக்கு வரமாட்டேன்னு அவர் சொன்னாரோ அதே திருச்சிக்கு ஒரு ஆண்டுக்கு 3.5 மாதத்துக்குள்ளே நான் ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துட்டு போகிறேன்னு சொல்லுவதற்கான களத்தை வந்து கலைஞர் அமைச்சு கொடுக்குறார். ஸோ ஹி வாஸ் அண்ட் ஹீ ஸ்டில் ஹீஸ் அ ட்ரபுள் ஷூட்டர் ஆஃப் டிஎம்கே. சும்மா அவருடைய தொடர்ச்சியான செயல்பாடுகள் தான் தொண்டர்களை உற்சாகமாக வச்சிருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் அந்த கான்வர்சேஷன், கடைசி மனிதனுக்கும் அவருக்குமான தொடர்பை வந்து அவர் ஒரு நாள் கூட விட்டு கொடுக்கல. அவரளவுக்கு பேசினவரே கிடையாது சார். பொதுக்கூட்டம் பேசுவார், மேடை பேசுவார், கடிதம் எழுதுவார், பேட்டி கொடுப்பாரு, இதெல்லாம் பத்தாதுன்னு அவரே கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்லிக்குவார், கேள்வி பதில் அப்படிங்கிற பேரில். அப்போ கான்வர்சேஷன் மேலே இவ்வளவு வெறியாக இருந்த ஒரு தலைவனை வந்து உலக வரலாறு கண்டதே கிடையாது. இப்போ இதுதான் வந்து கனெக்ஷன் பிட்வீன், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஒரு பார்ட்டி கேடருக்கும் அவருக்குமான ரிலேஷன்ஷிப். நீங்கள் சொன்னீங்க அந்த எதிர்கட்சியாக இருந்தது பிரச்சனை,
அதை விடவும் பெரிய பிரச்சனை வந்து கட்சி கண்ட பிளவுகள். அது சம்பத்தாக இருக்கட்டும், புரட்சி நடிகர் எம்ஜிஆராக இருக்கட்டும், வைகோவாக இருக்கட்டும், இந்த காலகட்டத்தில் வந்து கட்சி அவர் கட்டுக்கோப்பாக வச்சிருந்ததுங்கிறது வந்து ஒரு உலக அதிசயம், அரசியலின் பிரம்மாண்டத்திற்கு அடையாளம். ஏன்னா சாதாரண சின்ன சின்ன பிளவுகள் ஓபிஎஸ் இபிஎஸ் அடிச்சுக்கிறது கூட இன்னைக்கு சந்தி சரிச்சு போகிறோம். அது சம் நத்திங் பொலிட்டிக்கலி நத்திங்கிற பீப்புளை அடிச்சுக்கும் போதே நம்ம இவ்வளவு பெரிய அவலங்களை சந்திக்கிறோம். ஆனால் கட்சியினுடைய செங்குத்து பிளவுன்னு சொல்லப்பட்ட வைகோ பிளவாக இருக்கட்டும், மிகப்பெரிய அளவில் கட்சியை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பதற்கான ஒரு காரணியாக இருந்த எம்ஜிஆர் பிரிவாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் கலைஞர் எதிர்கொண்டு வந்தார். தோல்விக்கு பிறகும் அவர் நின்னார்னா ஒரே எங்கள் அப்பா சொல்வார், ஒவ்வொரு தேர்தல் தோல்விக்கு பிறகும் எம்ஜிஆர் பீரியடில் கோபமாக வரும், வெக்கமாக இருக்கும், எப்படா வெளில போவோம்னு நினைப்போம், மறுநாள் காலையில் உடன்பிறப்பேன்னு ஒரு வேட்டியை கட்டிட்டு வெளில போயிடுவோம். ஸோ இது வந்து கட்சிக்காரருக்கும் அவருக்குமான பர்சனலைஸ்டு ரிலேஷன்ஷிப், இட்ஸ் எ டைரக்ட் டச், ஒன் டு ஒன் கான்வர்சேஷன், அதை அவர் வச்சுருந்தார். ஸோ செயலும் சொல்லும் தான் வந்து இவ்வளோ பெரிய இடத்துக்கு அவரை கொண்டு வந்து நிறுத்துச்சு. நிச்சயமாக எமர்ஜென்சி அப்போ பார்த்தீங்கன்னா கலைஞர் வந்து இந்திரா காந்தி அவர்களை பயங்கரமாக எதிர்த்தார். அதுக்கப்புறம் சில வருஷங்கள் கழித்து நேருவின் மகள் இவருக நிலையான ஆட்சி தருக அப்படின்னு சொன்னார். இன்னொன்று, தன்னுடைய கொள்கைக்கு எதிரான பிஜேபி கூடவே கூட்டணி வச்சிட்டாரு. இப்படியான ஒரு விமர்சனம் வந்து கலைஞர் வாழ்ந்தபோதும் சரி, அவர் இறந்ததுக்கு அப்புறமும் சரி, தொடர்ச்சியாக வைக்கப்படுது இல்லையா? இல்லை, விமர்சனங்களுக்கு வந்து கலைஞர் விதிவிலக்கல்ல. கலைஞர் மாதிரி வாழ்நாள் முழுக்க விமர்சனங்களை எதிர்கொண்ட தலைவரை வந்து பார்க்கவே முடியாது. விமர்சனங்களை தாண்டி தனிப்பட்ட காழ்ப்பு, வன்மம், இது எல்லாத்தையும் அதிகமாக வாங்கி தின்று செறித்து தன்னை வளர்த்து கொண்ட தலைவர் வந்து கலைஞர். ஒரு எளிய பின்னணியிலிருந்து, அவரளவுக்கு ஒடுக்கப்பட்ட ஒரு பின்புலத்திலிருந்து வந்த ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டை அளக்க முடியும், ஆள முடியுங்கிறத நிரூபித்த ஒருத்தருக்கு வந்து இந்த கடைசி காலத்தில் சொல்கிறார், இன்னமும் என் மீது சாதி வசைகள் உண்டு அப்படிங்கிறார். இப்போ அந்த அளவுக்கு அவர் மீது வன்மங்கள் கொட்டப்பட்டது. நீங்கள் சொன்ன இந்த கூட்டணி குறித்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டுக்கும் எமர்ஜென்சிக்கும் ஒரு நெடிய தொடர்பு உண்டு. இந்த வீட்டிலிருந்து தான் என் எமர்ஜென்சியின் போது இன்றைய முதலமைச்சர் அவர்கள் கைது செய்யப்பட்டார். இந்த சாலை தான் வந்து முற்று முழுதாக இன்றைக்கு முடக்கப்பட்டது, தொண்டர்கள் கீழே படுத்து. நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து கட்சிக்காரர்கள் கலைஞரை தனிமைப்படுத்தினார்கள். சிறையில் வைத்திருந்தால் கூட அது அவ்வளவு வழி நிறைந்ததாக இருந்திருக்காது. உளவியல் ரீதியாக உடைப்பதற்காக, அவரை தனிமைப்படுத்தணுங்கிறதுக்காக கலைஞரோடு யாரெல்லாம் தொடர்பு கொள்கிறார்களோ அவர்களை எல்லாம் தூக்கி உள்ள வைக்கிறது. அந்த மாதிரி தருணத்தில் மொட்டை போட்டுக்கொண்டு திருப்பதிக்கு போகிறேன்னு இந்த வீட்டுக்கு வந்துட்டு போன பல பேர் வந்து உண்டு. அந்த வரலாறெல்லாம் இந்த உலகத்தில் எந்த இயக்கத்துக்குமே கிடையாது, அது இந்த வீட்டிற்கும் இந்த இயக்கத்திற்கும் மட்டுமே சொந்தமான வரலாறு. அதையும் தாண்டி ஏன் கூட்டணி வச்சார்? தனிப்பட்ட முறையிலும் இயக்க ரீதியாகவும் ஒரு பெரிய நெருக்கடியை எதிர்கொண்ட பிறகும் இந்திரா காந்தி கூட கூட்டணி வச்சார் அப்படிங்கிறது இருக்குல்ல. கலைஞர் எல்லாவற்றையும் ஷார்ட் அண்ட் ஸ்கிரிப்ட் கிறிஸ்பாக சொல்லக்கூடியவர். இந்திரா காந்தி கூட மீண்டும் கூட்டணி வைக்கும்போது அவர் அந்த சென்னை பொதுக்கூட்டத்தில் சொன்ன வார்த்தை வந்து, நேருவின் மகளே வருக, அது பிரச்சனை இல்லை, அடுத்த வார்த்தை முக்கியம், நிலையான ஆட்சி தருக அப்படின்னார். எமர்ஜென்சிக்கு பிந்தைய ஜனதா கவர்மெண்ட் வந்து பல புரட்சிகர திட்டங்களை கொண்டு வந்தாங்க. உதாரணத்துக்கு ரயில் விட்டாங்க, ஜனதா ரயில், சோறு போட்டாங்க, ஜனதா சாப்பாடு, இப்படி எல்லாம் பண்ணாங்க. ஆனால் அதை தாண்டி ஒரு அரசியல் நிச்சயமற்ற தன்மையும் நிலையற்ற தன்மையும் இந்தியாவினுடைய ஒரு பெரிய ஆபத்தாக வளர்ந்து நின்றுச்சு. ஜனநாயகத்தை காலில் போட்டு இந்திரா காந்தி மிதிக்கிறார்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த ஜனதா மீண்டும் வந்து ஒரு 7-8 மாநிலங்களில் பிடிச்சி காங்கிரஸ் கவர்மெண்ட்டை கலைச்சாங்க. இவ்வளவு நெருக்கடியை பண்ணாங்க. இதையெல்லாம் தாண்டி அன்னைக்கு நிலையற்ற தன்மை, அன்றைய அரசியல் தேவை என்ன? ஒரு நிலையான ஆட்சி, அதை யாரால் கொடுக்க முடியும்? இந்திரா காந்தியால் கொடுக்க முடியும்னு அவர் நம்பினார். அதனால கூப்பிட்டார். ரியாலிட்டியை ப்ராக்டிக்கல் ப்ராக்டிக்கலாக அதுதான் சாத்தியம். வேறு யாராலும் அவ்வளோ நிலையான ஆட்சி எனக்கு கொடுக்க முடியும்னு சாத்தியம் இல்லை. அப்போ வந்து இன்னைக்கு தேவை என்ன? நிலையான ஆட்சி, அதுதான் இந்த நாட்டுக்கு தேவை. இந்திரா காந்தியை தன்னுடைய தனிப்பட்ட பாதிப்புகளையும் இயக்கத்தினுடைய பாதிப்புகளையும் தாண்டி நாட்டினுடைய நலனை முன்னிறுத்தி ஒரு வரலாற்று பழி வரும்னு தெரிஞ்சே தான் அதை செய்கிறார். அப்போ தானும் தன்னுடைய இயக்கமும் தன் மீதான நற்பெயரும் கூட ரெண்டாம் பட்சம்தான். அந்த நாடு முதன்மைன்னு அவர் எடுத்த முடிவு தான் வந்து நேருவின் மகளை வருக, நிலையான ஆட்சி தருக அப்படிங்கிறது. அதே நெருக்கடி தான் வந்து பிஜேபி கூட கூட்டணி வைத்த ஒரு தருணம். அன்னைக்கு இருந்தக்கூடிய அரசியல் நெருக்கடியில் அதையும் தாண்டி ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் போட்டு தான் வச்சாங்க. இவர்களெல்லாம் சொல்லுவாங்க கொள்கையில் சமரசம் பண்ணிட்டார் அப்படின்ட்டு. ஒரே ஒரு உதாரணம் என்னால் சொல்ல முடியும், உத்தரப்பிரதேசத்துலேயும் மத்திய பிரதேசத்துலேயும் அந்த கும்பல் படுகொலைங்கிற பேரில் மாட்டுக்கறி வச்சுருந்தான்னு சொல்லி அந்த அன்னைக்கு இருந்தக்கூடிய அரசில், வாஜ்பாய் அரசில் காலத்தில் ஒரு படுகொலை நடக்குது. அதை எதிர்த்து பாராளுமன்றத்தில் தீர்மானம், கவனஈர்ப்பு தீர்மானம் வருகிறது. அந்த தீர்மானத்தின் மீது திமுகவினுடைய எம்பி, எங்கே பாஜகவினுடைய கூட்டணியில் இருந்த திமுகவினுடைய எம்பி விடுதலை விரும்பி பேசுகிறார்.
இந்த நாட்டில் மனுஸ்மிருதியை கொளுத்தாத வரைக்கும் இந்த மாதிரி நிகழ்வுகளெல்லாம் நம்மளால் தடுக்கவே முடியாது அப்படின்னு பாராளுமன்றத்தில் நிறைந்த அவையில் பேசினார். எங்கே கொள்கையை விட்டு கொடுத்தோம் நாங்கள்? காமன் மினிமம் ப்ரோக்ராமை எந்த இடத்துலையும் அவங்க ப்ரீச் பண்ண அனுமதிக்கவே இல்லை. இப்போ அவர் ராஜாண்ணா சொல்கிறது தான், கையும் காலையும் கட்டி போட்டு பாஜகவை நாங்கள் கூட வச்சுருந்தோம் அப்படின்ட்டு. இது எல்லாவற்றையும் தாண்டி கலைஞர் தன்னுடைய வாழ்நாளில் எதிர்கொண்ட மிக 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 பெரிய அரசியல் நெருக்கடி அப்படிங்கிறது ஒரு சங்கடம்னு சொல்லுவோம்ல, அது வந்து அந்த கூட்டணி தான். அதையும் தாங்கி கொண்டு நாட்டினுடைய நலனை முன்னிறுத்தி அந்த கூட்டணிக்குள்ளே அவர் போகிறார். நிச்சயமாக அந்த அரசு மூலமாகவே தமிழ்நாட்டுக்கு நிறைய திட்டங்களையும் கொண்டு வந்தார். சேதுதமுத்திரம் ப்ராஜெக்டில் ஆரம்பித்து இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க குறுக்கும் நெடுக்குமா நீண்டு கிடக்கக்கூடிய தேசிய நெடுஞ்சாலைகளில் பலவற்றை அந்த காலகட்டத்தில் தான் நம்ம கொண்டு வரும். அவர் ரியாலிட்டியை பேசுகிற ஒரு அரசியல் தலைவராகவும் இருந்தார். அடுத்த கேள்வி ஒன்று கேட்பேன், அதுக்கு எனக்கு வந்து ஆன்சரும் எனக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு பிடிச்ச இந்திய பிரதமர் யார்? தமிழ்நாட்டுக்கே பிடித்த இந்திய பிரதமர் வந்து விபி சிங் தான். அதுக்கு காரணம் கலைஞர் தான். ஏன்னா ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, விபி சிங் தோற்று போயிடுறார். அந்த நம்பிக்கை தீர்மானத்தில் முற்று முழுதாக தோற்று விட்டு பாராளுமன்றத்தை விட்டு நள்ளிரவுக்கு மேலே வெளியில் வர்றாரு. ஸோ ஹீ இஸ் நோ மோர் இன் பிரைம் மினிஸ்டர் சீட். அப்படி இருந்தபோது ஒரு தோற்றுப்போன தலைவரை பாராளுமன்றத்தில் நம்பிக்கை தீர்மானத்தில் வெற்றி பெற முடியாத ஒரு பிரதமரை வந்து தமிழ்நாட்டிற்கு அழைத்து வந்து சிவப்பு கம்பளம் விரித்து அரசு முறை சுற்றுப்பயணம் எழுப்பின் வழிநடுக வாழ்த்து முழக்கங்களை வந்து வீசி எறிந்தவர் கலைஞர். அவர் விபி சிங்கோடைய வாழ்க்கைக்கு ஒரு கவிதை தொகுப்பினுடைய முன்னுரையில் அவர் வரும். அவர் மனைவிக்கு சமர்ப்பணம் பண்ணும் பொழுது, என் வாழ்நாளில் வந்து வாழ்க முழக்கங்களுக்கும் ஒளிக முழக்கங்களுக்கும் எந்த இடத்துலையும் கலங்காமல் இருந்த அவருடைய மனைவிக்கு, தன்னுடைய மனைவிக்குன்னு ஒரு சமர்ப்பணம் எழுதியிருப்பார். இதே லைஃப் தான் வந்து கலைஞருடையது. இன்னும் சொல்லப்போனால் கலைஞருடைய லைஃப் தான் அவரோட வாழ்த்து முழக்கங்களும் ஒளிக முழக்கங்களுக்கும் மத்தியில் பயணித்த ஒரு வாழ்க்கை. அதை தாண்டி இந்த சமூகத்துக்கு நம்மளால் என்ன செஞ்சிட முடியும் அப்படிங்கிறதுக்காக உழைச்சவர். அவர் வந்து பாபர் மசீத் இடிக்கப்பட்ட போது மும்பையில் போய் உண்ணாவிரதம் இருக்கிறாரு, கிட்னி ஃபெயிலியர். அந்த கிட்னி ஃபெயிலியரோடு தான் காலம் முழுக்க வாழ்ந்தார். கடைசியில் அதனுடைய விளைவாக தான் செத்து போனார். அந்த தருணத்தில் அவர் பிறந்த மாநிலத்திலிருந்தோ, அவர் ஆட்சி புரிந்த வட பிராந்தியங்களிலிருந்தோ பெரிய அளவில் எந்த விதமான செய்தியும் வரல. நான் அப்போ இவங்க திமிரெடுத்து போய் என்ன பண்ணாங்க, ஆப்போசிட்டில் உண்ணு வருதம்னு பிஜேபி உட்கார்ந்தாங்க. அந்த கிட்னி ஃபெயிலியரோடு அப்போ உலக நாட்டிலிருந்து தான் தமிழர்கள் தான் எழுதினாங்க, எங்களுடைய கிட்னியை தந்துடுறோம் அப்படின்ட்டு. இப்போ அந்த அளவிற்கு தமிழ்நாட்டுடைய எமோஷனோடு கலந்தவர். அந்த மொமெண்டத்தை பில்ட் பண்ணவர் வந்து கலைஞர். திமுக தமிழ்நாட்டிலிருந்து திராவிட இயக்கத்திலிருந்து ஒரு அரசியல் ஆளுமை வந்து ஒன்றிய அமைச்சரவையில் பங்கெடுத்தது முதல் முதல்ல ஐயா முரசொலி மாறன் தான். பழனூர் பாலாவும் சத்தியவாணி முத்துவும் ஏடிஎம்கே பீரியடில் இருந்தாங்க. ரொம்ப காபந்த அரசு, 15 நாள் 20 ரொம்ப காபந்த அரசு. அந்த டென்யூரும் வந்து விபி சிங்கினுடைய காலத்தில் தான் நிகழ்ந்தது. தமிழ்நாட்டிற்கு ஏராளமாக செய்தவர், அவை எல்லாவற்றுக்கும் ஊக்கமாகவும் வினையூக்கி கிரியாவுக்கியாகவும் செயல்பட்டவர் கலைஞர். நிச்சயமாக இவ்வளவு நேரம் நீங்கள் சொன்னதுலேருந்து ஒன்று மட்டும் புரியுது, கலைஞர் அரசியல் ரீதியாக எடுத்த ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு பிளானுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் சார்ந்து, அவ்வளோவே இந்திய மக்கள் சார்ந்து அமைஞ்சிருது அப்படிங்கிறது உங்களுடைய மொத்த உரையிலிருந்து நல்லா தெரியுது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளை.